ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, காலையில் நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பொரியலும் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் ரெசிபி போட போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவு வெள்ளை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருக்கும், எதிரே கொஞ்சம் க்ரீன் கலர் கத்திரிக்காயும் இருக்கும். பட்டு எங்கள் ஃபேமிலி ஒட்டு மொத்தத்துக்கும் இந்த கத்திரிக்காய் தான் பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிஞ்சு காயாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது அறுக்கிறத பார்த்தாலே தெரியும். ஸோ ஈஸியாக கட் ஆகுது. இந்த மாதிரி காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நாலு பகுதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் போடணும். அஸ் யூஸ்வல் உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறோம். இது கூட வந்து நான் இப்போது ஒரு முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காயுமே வந்து நல்லா பிஞ்சு முருங்கைக்காயாக இருக்குது. முருங்கைக்காய் சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் வந்து முருங்கைக்காய் நல்லாவே கிடைக்கும். இனி ஃபுல்லாகவே முருங்கைக்காய் சீசன் தான். முருங்கைக்காய் வந்து எங்களோட ஃபேவரட். சாம்பார், புளிக்குழம்பு, என்ன வச்சாலுமே நாங்கள் முருங்கைக்காய் இல்லாமல் வைக்கவே மாட்டோம். ஸோ முருங்கைக்காய் வந்து ஒரு பீஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், எங்கள் ஊர் சைடு சீனி அவரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப பிஞ்சு காய், அப்படியே பச்சை குழந்தை தொட்ட மாதிரி இருந்தது ஒரு ஃபீல். அவ்வளோ ஒரு பிஞ்சு காய், பஞ்சு பஞ்சுன்னு இருந்தது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய் வந்து நாங்கள் கையாலே கிள்ளினது, கட் பண்ணதில் கையாலே கிள்ளினது. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது இன்னொரு அடுப்பில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது குழம்புக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து நம்ம கடைசியில் கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து தாளிக்க வேண்டாம். எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு அதில் வந்து இப்போ வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் எதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன் அப்படின்னா இது நம்ம டக்குன்னு செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். அதுக்காக தான் நான் வந்து குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கூடவே வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். இது வந்து புளிக்குழம்பு தான், குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது மல்லித்தூள், நாங்கள் அதுக்காக குழம்புக்காகவே அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு ஸ்டெப்பில் வந்து நம்மளோட கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி கையாலே பிசைஞ்சு குழம்புல ஆட் பண்ணுறது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைல். ஸோ நான் அதே ஸ்டைலில் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி போடுறத விட இப்படி கையால் பிசைஞ்சு விட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி உங்களில் யார் யார் செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு அடுப்பில் நம்ம ஆல்ரெடி கிள்ளி வச்சுருந்த கொத்தவரங்காயுமே வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் கூட கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறல் பண்ணி உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கத்திரிக்காயுமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு காய் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயை எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதமாக இருக்கிற எண்ணெயில் கடுகு தாளிச்சுக்கிறேன். அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுட்டு இப்போது வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே பிஞ்சுக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம், உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ உப்பு வந்து தேவைப்பட்டால் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ வேகிறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிடும்.
அதுக்குள்ளேயே நம்மளுக்கு குழம்பும் வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதுலேயும் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ கொத்தவரங்காயில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணி காய் ஃபுல்லாகவே நல்லா மசாலாலாம் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆல்ரெடி வெந்த அவரைக்காய் தான். இப்போ வந்து குழம்புல நம்ம வேக வச்ச எண்ணெயில் பொரிச்ச அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆல்ரெடி பாயில் பண்ண கொத்தவரங்காய் தான். ஸோ அந்த பக்கம் அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்புல நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப தலை தலைன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எப்படி மீன் குழம்புல மீனை வந்து கடைசியாக போடுவாங்களோ அதே மெத்தட் தாங்க சேம். இதுவுமே வந்து மீன் மாதிரி தான், ரொம்ப வந்து கிளறி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆயில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு கத்திரிக்காய், பிஞ்சு காய் வேறையா, அதனால் நம்ம ஓவராக கிளறி கொடுத்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 2-3 செகண்ட் தான் ஆகும், சீக்கிரமாக வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம கொத்தவரங்காய்க்கு வந்து தேங்காய் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக நல்லா ஈஸியாக வர்றதுக்கு வந்து தேங்காயை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் மீன்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அழகாக எடுக்க வரும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். திருப்பவும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ குக்கரில் வந்து நம்ம வச்சுருக்கிற கத்திரிக்காய் புளி குழம்பு ஒரு விசில் வந்தாச்சு. இது ஒரு விசிலே வந்து அதிகமானது. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸில் அப்படியே தம் பண்ண வேண்டாம். நம்ம சிம்லலாம் வச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உடனே வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். அந்த ஹீட்டில் கூட வைக்க தேவையில்லை. இப்போ கொத்தவரங்காய் கூட தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவுமே வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காமல் ஒரு 2 செகண்ட்லேயே வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கலை. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்மளோட கொத்தவரங்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தவரங்காயை கிள்ளி வச்சுட்டோம். இந்த மாதிரி அவசர நேரத்தில் வந்து நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் ஈவினிங் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து கிள்ளி வைக்கிறதோ இல்லை கட் பண்ணி வைக்கிறதோ, கீரைலாம் வந்து கட் பண்ணி வைக்கிறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கொஞ்சம் கூட்ட வண்டி இருந்துச்சு, அதை மட்டும் கூட்டி விட்டுட்டு அப்படியே நான் வேலைக்கே கிளம்பிக்கிட்டேன். ரொம்ப பிஸியாக இருக்கிற மார்னிங் டைமில் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு வேலைக்கும் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக நம்ம வேலைகளை பிரித்து ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நீங்களே இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். வீடு கூட்டி முடிச்சுட்டு நான் அப்படியே வேலைக்கே கிளம்பிக்கிட்டேங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.